திருவாரூர் திமுக நகர செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இதில் திருவாரூருக்கு வருகை தரும் முதல்வருக்கு சிறப்பான வரவேற்பு அளிப்பது மற்றும் பிறந்தநாள் விழா குறித்து ஆலோசிக்கப்பட்டது திருவாரூர் நகர திமுக செயல் வீரர்கள் கூட்டம் திருவாரூர் திமுக நகர அலுவலகத்தில் நகர அவைத் தலைவர் சூரியகுமார் தலைமையில் நடைபெற்றது நகர செயலாளர் பாரை பிரகாஷ் வரவேற்பு முன்னாள் எம்எல்ஏ அசோகன் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் செந்தில் மற்றும் நகர கழக நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் திருவாரூர் நகர செயல்வீரர்கள் கூட்டத்தில் திமுக திருவாரூர் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் கலந்து கொண்டு பேசுகையில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் வரும் இருபத்தி ஒராம் தேதி வருகை தரவுள்ளதால் திருவாரூர் மாவட்ட எல்லையான கோவில் விண்ணியில் கட்சியினர் சிறப்பான வரவேற்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் மேலும் தலைமையின் அறிவுறுத்தலின்படி போக்குவரத்து மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இருக்க கட்சியினர் பிளக்ஸ் போர்டு வரவேற்பு பல்லகைகள் வைக்க வேண்டாம் என கேட்டுக் கொண்டாா் வரும் மார்ச் ஒன்றாம் தேதி திமுக தலைவர் தளபதியார் பிறந்தநாள் விழாவினை கட்சிக்குடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாட வேண்டும் இளைஞரணி செயலாளரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் கருத்தினை வலுப்படுத்த இளைஞரணியில் உறுப்பினர்கள் சேர்க்கையை அதிகப்படுத்த வேண்டும் என தெரிவித்தார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா இணைந்திருங்கள்